இவனை என்ன பண்றது? நீ ஏத்தே சொல்லிருக்க படிச்சு படிச்சு பொண்ணுக்கு இன்னைக்கு சடங்கு பண்ண போறாங்கடா, நீயும் கூடவே இருக்கணும்டான்னு. இவன் எங்க போறான்னே தெரியலையே பையங்க. இந்த பாரு மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காத வந்துருவான். எதுக்கத்த இதெல்லாம்? எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. உஷா கண்ணு, உனக்கு பிறக்க போறது தலைச்சம்புள்ள. எந்த சிக்கலும் இல்லாம தாயும் பிள்ளையுமா தனித்தனியா பிரியணும்னு தான் மூணாம் மாசத்திலயே இந்த சடங்கு பண்ண போறாங்க. உங்க அப்பா அம்மா சொந்த பந்தம் யாருமே பக்கத்துல இல்லாதனால நானே இதுக்கு சரின்னு சம்மதிச்சிட்டம்மா. இந்த பாரு கள்ளங்கபடம் இல்லாத இந்த சடங்கு சொல்றத கொஞ்சம் கேளுமா. இவங்க கும்பிடுற தெய்வம் ரொம்ப சக்தி வாய்ஞ்சது. நீ வேணா பாரு, இந்த சடங்கு முடியறதுக்குள்ள உங்க அப்பா மனசு மாறி உன்னை தேடி வரத்தான் போறாரு. ஆமாம்மா, சந்தோஷமா எந்திரிமா, எந்திரி எந்திரி எந்திரிங்கடி. சார், டாப் ஸ்லிப்ங்கிற இடத்துல வருஷா வருஷம் வனவிழா நடக்கிறது வழக்கம். அந்த நிகழ்ச்சியை வீடியோ கவர் பண்ண தமிழ்நாடு செய்தி மக்கள் தொடர்பு துறையிலிருந்து இந்த கேசட் நமக்கு கிடைச்சிருக்கு சார். மிஸ் வைத்தியநாதன், இந்த டாப் ஸ்லிப் எங்க இருக்கு?
தங்க கட்டி வைத்து வந்த தலைச்சம் பிள்ளே என்னானோ சிங்க குட்டி போல் நடந்து வாங்கய்யா வாங்கய்யா. உஷா கண்ணே, பாத்தியம்மா, நம்ம வனதேவத சக்தியே, நான் என்ன சொன்னேன் உங்க அப்பா வந்துருவாரு சொன்னேன்ல அதே மாதிரி வந்துட்டாரு பாரு. ஐயா சந்தனம் பூசுங்கய்யா, பூசுங்கய்யா. அம்மா ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஏண்டி என் கழுத்துல தூக்கு கயிறு விழ போகுது, இங்க உனக்கு சடங்கு நடக்குதா? எங்க அந்த அயோக்கிராஸ்கர் மரியாதை அவன் இருக்க இடத்த சொல்லு, சொல்லுடி. Thank you.